சித்தர்களுக்கு வணக்கம் சித்தா டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா சுக பிரசவம் அடைவதற்கான முத்திரைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த முத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுவதுதான் முத்திரைகள் இந்த முத்திரைகளை எப்படி பண்ண போகிறோம் பிரபஞ்சத்தினுடைய அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம விரல்களின் மூலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் சரி சமன் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது அப்ப இந்த முத்திரைகள் வந்து அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி முறை இப்ப இத வந்து கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாமா இதற்கான அதாவது சுகப்பிரசவம் அடைவதற்கான முத்திரைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த முத்திரைகள் அப்படின்றது மிக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தது அதனால முடிந்த வரைக்கும் கருவுற்ற பெண்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் எந்த முத்திரைகளுமே செய்யாமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் அந்த சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காக பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூ டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா டெலிவரி டேட் அதற்கு ஒரு மாதம் முன்பாக பண்ணால் போதுமானது சரியா இந்த சுகப்பிரசவம் பண்ணுறதுக்காக எந்த முறைகள் வந்து எந்த முத்திரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அபான வாயு முத்திரை பண்ண சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஒரு குழந்தை முழுமையாக கரு கருவூற்று முழுமையாக வளர்ந்த பிறகு கர்ப்பப்பையிலிருந்து வெளித்தல்வதற்கு பயன்படக்கூடிய முக்கியமான வாயு எதுன்னு பார்த்தோன்னா அபான வாயு உடலில் பத்து விதமான வாயுக்கள் செயல்படும் அந்த பத்து விதமான வாயுக்களில் இந்த அபான வாயு தான் கருப்பையில் இருக்கக்கூடிய கருவுற்று நன் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்த குழந்தையை வெளித்தல்வதற்காக பயன்படக்கூடியது அப்போ அந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக இந்த க அபான வாயு முத்திரை பண்ணும்போது நமக்கு எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் யார் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் அதாவது இந்த வெஜைனல் போன்ஸு ஹிப் போன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இருக்கும் இருக்கும்போதும் அதுபோல் பெண்கள் ரொம்ப குறுகி அதாவது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அவர்களுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப சிரமமாக இருக்கும் அல்லது குழந்தையினுடைய குழந்தையினுடைய கழுத்து பகுதியில் இந்த தொப்புள் கொடியானது சுற்றி இருக்கும் அதாவது காட் அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தையினுடைய கழுத்து பகுதியில் தொப்புள் கொடி சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகப்பிரசவத்தை விட சிசேரியன் தான் நலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒருவேளை வந்து பார்த்தோம்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து கூட குறைச்சி கூட அதை வந்து முத்திரைகள் செய்து சரி செய்து கொள்ளலாம் இல்லை குழந்தையினுடைய ப்ரசன்டேஷனில் வந்து பார்த்தோன்னா மாற்றங்கள் இருக்குது சில பேருக்கு முகம் வந்து ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் தோள்பட்டை பகுதி சில குழந்தைகளுக்கு பட்டக்ஸ் பகுதி வந்து ப்ரெசென்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கிரிட்டிக்கலான கண்டிஷனில் நம்ம சுகப்பிரசவம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் குழந்தையினுடைய நலமும் தாயினுடைய நலமும் குழந்தையினுடைய நலத்தையும் பொறுத்து தான் நம்ம சுகப்பிரசவத்தை யோசிக்க வேண்டும் அதே சமயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து வ வலி வல்ல ரொம்ப தாமதமாக இருக்குது ஆண்டியாண்டிஃப்ளூயிட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அபான வாயு முத்திரையை பண்ணும்போது மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதை இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்போ பண்ணணும் ஒரு மாதத்திற்கு முன்பதாக டியூ டியூடேட்லேருந்து ஒரு மாதம் முன்பதாக பண்ணணும் அந்த எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா காலை நேரத்தில் மழை செல்லம்லாம் கழித்த பிறகு அதாவது கடன்கள்லாம் முடித்த பிறகு அமர்ந்த நிலையில் வேணாலும் பண்ணலாம் இல்லை படுத்து கொண்டு வேணாலும் பண்ணலாம் ஏன்னா சில சமயங்களில் நிறைமாத கர்ப்பிணிக்கு முதுகு தண்டுவடம் நேரம் இருக்க மாதிரி உட்கார்ந்து பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நல்ல லை டவுன் போர்ஷனில் படுத்துட்டு இந்த முத்திரையை பண்ணலாம் காலையில் டீயோ காஃபியோ அல்லது தண்ணீர் எந்த விதமான ஆகாரங்களும் எடுக்காமல் வெறும் வயிற்றில் பண்ணும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடங்கள் பண்ணால் போதும் சாதாரணமாக பானவாயு முத்திரை அப்படின்றது நம்ம ஒரு நாளிகை அல்லது ஒரு நாட்கு ஒரு நாளுக்கு இரண்டு நாளிகை அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம் அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் செய்ய சொல்லுவோம் ஆனால் இந்த கருவுற்ற பெண்கள் அதாவது அந்த டியூடேட்டுக்காக நெருங்கி இருக்கும் பொழுது ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ காலையிலும் நைட்டு தூங்க போகிறப்போ ஒரு ஐந்தில் பத்து நிமிடமும் செய்யும்போது இந்த அபான வாயுவை தூண்டிவிப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகே அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அபான வாயு முத்திரை அப்படின்றது என்ன பண்ணணும் மோதிர விரலையும் அதுபோல் நடுவிரல் அந்த கட்டை விரல் மூன்றையும் சேர்த்து வச்சுட்டு மற்ற இரண்டு விரல்களையும் அதாவது இந்த சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் தனியாக நிமிர்ந்த நிலையில் இருக்கணும் ஓகேவா இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ என்னோடய எல்லாம் அதை சொல்லுவேன் பாபா முத்திரை மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஈஸியான்றதுக்காக இது பாருங்க பாபா முத்திரை மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது என்ன பண்ணும் இதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று பகுதி நுனி பகுதிகளையும் சேர்த்து வைக்கணும் சில பேர் வந்து இப்படி வைப்பாங்க இந்த மாதிரி வச்சால் முழுமையான பலன் கிடைக்காது அந்த விரல் நுனிகளில் தான் முழுமையான ஆற்றல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த மூன்று விரல்களினுடைய நுனிகளையும் சேர்த்து வைத்து மற்ற இரண்டு வர விரல்களையும் நீட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு எப்படி பண்ணோம் அமர்ந்த நிலையாக இருந்தால் தொடை மேலே வச்சுக்கணும் அதுபோல் இல்லை படுத்துருக்காங்க அப்படின்னா சைடில் வச்சுட்டு மேல் நோக்கி இந்த முதிரை இருக்க மாதிரி வச்சுருவோம் குப்பரை கவுத்து வைக்கக்கூடாது மேல் நோக்கி இருக்க மாதிரி ஏன்னா இதனுடைய முழுமையான நோக்கமே பிரபஞ்சத்தில் இருந்து தன்னோட உடலுக்கு தேவையான பஞ்சபூத சக்திகளை பெற்றுத்தருவதற்காக அப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குப்பரை வச்சோன்னே எப்படி கிடைக்கும் மேல் நோக்கி இப்படி மல்லாக்க வச்சிட்ட போது இந்த முத்திரை மூலமாக இந்த அபான வாயுவானது இயல்பான நிலைக்கு தூண்டிவிடப்படும் ஏன்னா அபான வாயுன்றது அதிகமாக போனாலும் தொந்தரவு செய்யும் குறைவாக இருந்தாலும் தொந்தரவு செய்யும் நார்மலாக இருக்கும் தான் அதனுடைய இயல்பான வெளித்தள்ளல் செயலை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த அபான வாயு முத்திரையை பண்ணும்போது குழந்தையானது முழுமையாக வளர்ந்த பிறகு கர்ப்பப்பையிலிருந்து வெளித்தள்ள கூடிய நிகழ்ச்சிக்கு தேவையான ஆற்றலை இந்த அபான வயமுத்திரை தரக்கூடியது அப்போ இந்த அபான முதிரையை தினமும் பண்ணும்போது எளிமையான சுகப்பிரசவமானது நடக்கக்கூடியதாக இருக்கும் நான் திரும்பவும் சொன்னது தாயினுடைய உடல் சூழ்நிலையை தெரிந்து உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க அதாவது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது ரொம்ப எளிமையாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா இந்த முத்திரை பல மடங்கு நன்மைகள் செய்யக்கூடியது ஸோ தினமும் காலையிலேயும் நைட்டும் பண்ணுங்கள் இதை செய் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணோம் இந்த முத்திரையை பண்ணிவிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரையிலும் இன்டேக் எதுவும் எடுக்காமல் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இரவு நேரத்தில் செய்வதற்கும் நீங்கள் உணவு எடுத்துகிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து டூ ஹவர்ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸோ இரண்டு அல்லது ரெண்டரை மணி நேரம் கழித்து இந்த முதிரையை பண்ணக்கூடியதாக பார்த்துக்கோங்க இந்த முதிரை பண்ணதுக்கப்புறம் தூங்கலாம் இந்த மாதிரி தினமும் ஒரு மாத காலத்துக்கு பண்ணும்போது ரொம்ப எளிமையாகவே வந்து இந்த இது பண்ண டெலிவரி நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்குது இல்லை குழந்தையினுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த அபானவாயு முத்திரையினுடைய சிறப்பான பலனை வெளித்தள்ளல் நிகழ்ச்சியை நடத்தக்கூடியது சரியா அப்ப அதற்கு தகுந்த மாதிரி பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதிரையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேல் நோக்கி மட்டுமே செய்ய வேண்டும் அப்பதான் பிரபஞ்ச சக்தி முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விரல் நுனிகளை தொட்டவாறு தான் இருக்கணும் அதாவது சில பேர் வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பீங்க ஸோ இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது இந்த பகுதிகளில் தொடும்போது அந்த ஆற்றல் முழுமையாக கிடைக்காது விரல் நுனிகளை பொழுது தான் இந்த சக்தியானது முழுமையாக உடலில் உரகிக்கப்படும் இந்த பயிற்சி வந்து பார்க்க எளிமையாக இருக்கும் தினமும் செய்யும்போது எளிமையான பலன்கள் பலவிதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வாயு முத்திரையினுடைய வேறு சில பயன்கள் என்னன்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எதா தேவைன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சிதர்கள் வணக்கம்